வெல்கம் பேக் டு டிபிசி. டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண உடனே சில விஷயங்களை நீங்கள் எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக பார்க்குறது அந்த டிஸ்பிளேயோட ஆக்சஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எனபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட ரீப்ளேஸ் அனிமேஷன் சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா கரண்ட்டில் என்ன அனிமேஷன் இருக்கோ அதை மேலே காட்டும். இது வரைக்கும் இல்லை அப்படின்னா ஒன்றும் இருக்காது, சும்மா ஒரு சின்ன டிசைன் மட்டும் இருக்கும். கீழே ரெக்கமெண்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் குறிப்பிட்ட அளவுக்கான சிலதை ஒரு காமனாக கொடுத்துருப்பாங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக்காக பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கடுத்து கீழே அப்படியே நியூ அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வால்பேப்பர்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வாய்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஆல் இருக்கும். ஒரு 6 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு கேட்டகரியுமே விதவிதமான அனிமேஷன் டிசைன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு முக்கியமான ட்ரிக்கு வீடியோட எண்டில் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த ரெக்கமெண்டில் இருக்கிற ஒரு ஆப்ஷனே சூஸ் பண்ணலாம். எனக்கு அயன்மேன் பொதுவாக ரொம்ப பிடிக்கும், அயன்மேனோட டிசைன் இருக்கிற ஒரு அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணலாம். இந்த அனிமேஷன் சூஸ் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், செட்டுன்னு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும், ரொம்ப ஈஸி தான். சின்ன சின்ன ஆட்ஸ் வரும், அதை மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன் ஆடு மட்டும் வரும், ஆடு மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பார்த்துட்டு அதை இது பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கூட எதை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களோட ஏதாவது ஃபோட்டோஸோ வீடியோஸோ கூட நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதில் இருக்கிறத வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோஸை நீங்கள் அங்கே செட் பண்ணிக்கலாம். வீடியோஸ்னால கூட சின்ன சின்ன அனிமேட்டட் வீடியோஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அதுவுமே க்ளூ ஆகும். அதுபோக வால்பேப்பர்ஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க, ஒரு வால்பேப்பர் ஆப்பும் கொடுத்துருக்காங்க, வால்பேப்பர்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து அப்படியே கடைசியாக போனால் செட்டிங்ஸ், அங்கே யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இந்த பணம் கட்டுறது ரெக்கமெண்டட் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. அது நமக்கு தேவையில்லை, அதை விட்டுருவோம். மற்றபடி ஃப்ரெண்டு வந்தனா இன்னும் இருக்கக்கூடிய அனிமேஷன்ஸையும் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நிறையவே கொடுத்துருந்தாங்க. நம்ம பிகச்சூ ஆகட்டும், இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது. இன்னும் கூட சிலதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரோல் பண்ணுறேன், இங்கே இன்னொன்று இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்க்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிசைனு, எந்த அனிமேட்டடும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளோவிங்காக மின்னல் வந்து க்ளோ ஆகிற மாதிரி, யூஸ்வலாக ஃபோனில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு டிசைன் இது, பார்த்தனே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் சார்ஜ் பண்ணுறேன் என் ஃபோனை பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளோயிங்காக சுற்றி பார்க்க நல்லா இருந்தது. யூஸ்வலாக பார்க்கறத விட இப்போ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. சரி, இது மட்டும் இல்லை, வேறு எதையாவதும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணேன், நிறையவே இருந்தது. உன்னே சொல்ல போனால் பிகச்சூஸ் ஆகட்டும், நிறைய கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் இருந்தது, சூப்பர் ஹீரோஸோடதும் நிறைய இருந்தது. ஒரு வால்பேப்பராக பார்க்கும்போதுலேயும் நல்லாவே இருந்தது. உங்களுக்கு சார்ஜ் ஏறும் போதில் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக பார்க்கும்போதில் சின்ன சின்ன அப்டேட்ஸ், அப்பப்போ வால்பேப்பரை மாற்றுற மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணோம்னா ஃபோன் இன்னுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கும்போதில் கொஞ்சம் வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நல்லாயிருக்கும் நம்ம ஃபோன்லேயும், மற்றவங்க ஆசைப்படுவாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்த நான் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு தாரும் ரொம்ப பிடிக்கும், தாரோட இமேஜ் இருக்கிற மாதிரியான ஒரு அனிமேஷன் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகேவும் கொடுத்துட்றேன். முதலையே சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆடு வரும், கொஞ்சம் சின்ன அது ஒரு நெகட்டிவான பாயிண்டாக கூட ஆடு வரும், அந்த ஒரு ஆடு மட்டும் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆடு உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுலேயே மோட் ஆப்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆனால் மோஸ்ட்லி மோட் ஆப்ஸோ ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், வேணானாலும் உங்கள் இஷ்டம் தான். இதில் ஆடு மட்டும்தான் வருது, சில டைம் ஆடை தவிர்த்து சில கூப்பன்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குது, சில டைம் ஆடே இல்லாமல் உங்களால் வாங்க முடியாமல் போகுது. மோட் ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.